இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு காணொளியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்தியாவில் 35 மில்லியன் மரங்கள் இருப்பதாகவும் நபர் ஒருவருக்கு 28 மரங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையுள்ள மரங்கள் பூமியில் இருந்தாலும் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சில மரங்கள் விசேஷித்த வகை மரங்களாக கூறப்பட்டுள்ளன. அப்படி விசேஷித்த மரங்களில் ஒன்றான கேதுரு மரத்தை பற்றி இக்காணொலியில் காணலாம். கேதுரு மரங்கள் கடல் மட்டத்தில் இருந்து 3,500 அடிக்கும் அதிகமாக அமைந்திருக்கும் மலை சிகரங்களில் வளர்பவை. லீபனோன், துருக்கி, சீப்ரஸ் தீவு ஆகிய பகுதிகளில் காணப்படும் இம்மரம் வேதாகமத்தில் தனக்கென்று தனி இடம் பிடித்துள்ளது. லீபனோன் நாட்டின் தேசிய கொடியில் இம்மரம் இடம்பெற்றுள்ளது. 100 அடி உயரமும் 6 அடி அகலமும் உடையதாய் வளர்ந்தோங்கிய இம்மரங்கள் பார்ப்பதற்கு பிரம்மாண்ட காட்சி தருபவை. இதைத்தான் ஆமோஸ் 2:9 வாசிக்கிறோம். அது மட்டுமன்றி கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை விளக்க சங்கீதக்காரன் கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது என்று சங்கீதம் 29:5 வியந்து பாடுகிறார். இஸ்ரவேல் நாட்டில் காணப்படும் எல்லா மரங்களையும் விட லீபனோனின் கேதுரு மரம் வேதாகமத்தில் திவ்யமான கேதுரு, உச்சிதமான கேதுரு என சங்கீதம் 80:10 எரேமியா 22:7 வர்ணிக்கப்படுகிறது. சங்கீதம் 92:12 நீதிமான் லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று கூறப்படுகிறது. இங்கு குறிப்பிடப்படும் லீபனோனை குறித்து நாம் இப்பொழுது காணலாம். லீபனோன் என்றால் வெண்மலை என்பது பொருள். லீபனோன் பாலஸ்தீனத்தின் வடமேற்கில் உள்ள ஒரு மலை நாடாகும். எர்மோன் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்படும் மலையும் இங்குதான் உள்ளது. இந்த சிகரங்கள் பனியால் மூடப்பட்டிருப்பதால் வெள்ளை மலை என்ற பெயர் ஏற்பட்டது. ஆதி காலத்தில் இம்மலை சரிவுகளில் கேதுரு மரங்கள் நிறைய வளர்ந்திருந்ததாம். இங்கிருந்துதான் சாலமோன் தேவாலயத்திற்கு தேவையான கேதுரு மரங்களை கொண்டு வந்தாராம். நன்கு வளர்ச்சி பெற்ற ஒரு கேதுரு மரத்தின் அடியில் 5,000 பேர் தங்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆகவே தான் நீதிமானின் செழிப்பை கேதுருவுக்கு இணையாக வேதம் சொல்லுகிறது. கேதுரு மரங்களின் வேர் வெகு தூரம் படர்ந்து வளரும். இவைகள் பாறைகளை இறுக பிடித்துக் கொள்வதால் கடும் புயலானாலும் இம்மரங்கள் அசைக்கப்படுவதில்லை. இதை போலவே நாமும் கற்பாறையான இயேசுவை இறுக பற்றிக் கொள்வோமானால் எந்த சோதனை வந்தாலும் அசையாமல் இருப்போம். இம்மரங்களின் கிளைகள் ஒன்றோடொன்று உராய்ந்து நறுமணம் மிக்க பிசின் உருவாகுகிறது. இதன் நறுமணம் மிக்க பிசின் பூச்சிகள் மரத்தை அழிக்காதபடிக்கு பாதுகாக்கிறது. லீபனோனின் கடற்கரைக்கு 25 மைல்களுக்கு அப்பால் ஒரு கப்பல் வரும்போதே கேதுருக்களின் நறுமணம் இன்ப நுகர்வாயிருக்கும். காடுகளில் இருக்கும் ஊற்று தண்ணீரானது கேதுரு மரங்களின் வேர்களினால் சுத்திகரிக்கப்பட்டு பருகுவதற்கு மிகவும் இனிமையாக இருக்குமாம். எனவே இம்மலை சரிவுகளில் மக்கள் வசிக்க விரும்புவார்களாம். கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் நீண்ட காலம் நீடித்து உழைக்குமாம். சாலமோனின் ரதமும் கேதுரு மரத்தால் தான் செய்யப்பட்டது என்று உன்னத பாட்டு 3:9 நாம் வாசிக்கிறோம். என் மனவாளியே, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சாலமோன் ஞானி உன்னத பாட்டு 4:11 கூறுகிறார். சாலமோன் ராஜா கட்டிய தேவாலயத்தின் பலிபீடம் மற்றும் ஆலயத்தின் முக்கிய பகுதிகள் ஈராம் என்னும் ராஜாவினிடம் இருந்து பெறப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டது என்று 1 Kings 6:16-20 நாம் வாசிக்கிறோம். தாவீது ராஜாவின் அரண்மனை கேதுரு மரத்தினால் செய்யப்பட்டது என்று 2 Samuel 7:2 வாசிக்கிறோம். லீபனோனில் உள்ள சில கேதுரு மரங்கள் 12 மாடி கட்டிடம் அளவுக்கு உயரமாக வளருமாம். கேதுரு மரத்தின் ஆயுட்காலம் 100 வருடத்தில் இருந்து 300 வருடங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் 4 வகை மரங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கேதுரு மரத்தில் இருந்து தயாரிக்கும் எண்ணெயை பண்டைய சுமேரியர்கள் வர்ணங்களுக்கும் பயன்படுத்தியதாக வரலாறு கூறுகிறது. பண்டைய காலத்து பெண்கள் அதனுடைய எண்ணெய் வகைகளை முக அழகுக்கு பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேல் சொல்லியவாறு இத்தனை சிறப்பம்சங்களை இந்த கேதுரு மரங்கள் கொண்டிருந்தாலும் இந்த கேதுரு மரத்தின் உறுதியை விட கர்த்தரின் சத்தம் மிகவும் வல்லமையுள்ளது. எனவே அவரின் சத்தம் கேட்டு சித்தம் செய்வோம், தேவ ராஜ்யத்தை கட்டுவோம், கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக என்றும் அவரின் பணியில் ஜாஸ்மின் எலிசா. நன்றி, வணக்கம்.
பார்க்கலாம்.